பாத்தீங்களா ஒரு பொரியலுக்கு தேவையான செடி தம்பட்டை அவரை இப்போ மூக்கு தேவையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டேஜ்ல நம்ம சாப்பிடுறத விட வீடியோ காட்டு வீடியோ காட்டுங்க கத்திரிக்காய் பாருங்க கத்திரிக்காய் பறச்சா காய்கறி கட்ட முடியாம கட்டி வச்சிக்கிறேன் மேல எல்லாமே அவ்வளவு காய்கள் இருக்கு இப்படி ஒரு ஷேப்பான தக்காளி எல்லா பக்கமும் வாய் இருக்கிற மாதிரியே இருக்கு பாருங்க தக்காளிக்கு நீ பஞ்சம் இருக்காதுங்க எவ்வளவு காய் இருக்கு பாருங்க அதை பாருங்க இவ்வளோ கொத்து கொத்தா ஃபுல்லாக ஃபுல்லாக காய் தான் எல்லாம் ஒரு அடி வரும் இது ஒரு ஒரு அடி ரெண்டு அடி காய் இனிமேல் சொல்லப்போனா இந்த காராமணியை பச்சையாக சாப்பிடலாம் அவ்வளோ இனிப்பா கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு அறுவடைன்னு சொல்லலாம் மாடி தோட்ட விவசாயம் உங்கள் மாடி தோட்டத்துக்கு வீட்டு தோட்டத்துக்கு தேவையான இயற்கை இடுபொருட்களான ஜீவாமிர்தம் பஞ்சகவ்யம் மீன் அமிலம் எல்லாமே தரமான தயாரிப்புங்க நானே என் கைப்பட செய்கிறது நாட்டு காய்கறி கீரை விதைகள் ரெக்டாங்குலர் குரோ பேக்கு அனைத்து சைஸு குரோ பேகும் எங்கள் கிட்ட கிடைக்கும் எல்லா இடத்துக்கும் நம்ம கொரியர் மூலியமாக அமுச்சு வைக்கலாங்க ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் டெலிகிராம் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் நான் உங்களுக்கு மெசேஜ் மூலியமாக அமுச்சு வைப்பேங்க வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன் அண்ட் பிளாக் இன்றைக்கி ஒரு அறுவடை வீடியோ தாங்க என்னம்மா காய் ஆரம்பிச்சிட்டான் காய் 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 தட்டு திக்கணுன்ட்டு காய் காய் இதுக்கப்புறம் ஃபுல்லாக காய் தான் அவரு இன்றைக்கி ஒரு அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம் நிறைய அவரக்காய் இருக்குது போட்டான் பூக்கள் இருக்குது அப்புறம் ரேர் வெஜிடபிள்ஸ் நிறைய இப்போ அறுவடைக்கு வந்திருக்குங்க அப்புறம் கத்திரிக்காவும் அறுவடைக்கு வந்திருக்கு நெய் மிளகாய் நிறையவே இருக்குது சரிங்களா தோட்டம் விவசாயம் அறுவடை செய்ய போகிறோம் எங்கள் சேனல் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஹாலில் போடுங்க உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும் வாங்க மாடித்தோட்டை அறுவடைக்கு போகலாமா வாங்க போகலாம் ஃபர்ஸ்ட்டு அவரைக்காயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் செடி தம்பட்டை அவரை செமைய காய்ச்சிருக்குங்க ம் வாங்க போகலாம் வாங்க போலாம் ஆ அப்பாடா செக் பண்ணலாமா ஆ அவரை இங்கே 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 வந்து நல்லுங்க நைனா

இப்ப பாத்தீங்களா ஒரு பொரியலுக்கு தேவையான செடி தம்பட்டை அவரை கிடச்சிடுச்சு நம்மளுக்கு எல்லாமே பிஞ்சு தான் கோழி எவரை செடி தம்பட்டை எவரை போமா ஓகே இப்போ மரத்தில் எடுத்துங்க போட்டு போடுங்க ஓடிங்க ஓடிங்க ஓகே இப்போ வந்து அவரை கட் பண்ணிக்கலாங்க அவரை நிறைய காய் இருக்கு அதுக்கு முன்னாடி இந்த நெய் மிளகாய் எடுத்து கீழே வச்சிடறேன் தள்ளியோ முகில் தள்ளியோ முகில் அவரக்கா கட் பண்ணிடலாம் ஒடியாங்க நிறையவே காய்கள் இருக்குங்க நிறைய பேர் வந்து ஒரு சிலர் வீடியோவில் தோட்டம் வீடியோவில் பார்த்தேன் அவரக்காவை கொத்தா பிக்கிறேன்னு அப்படியே அந்த கணுவோடு பிக்கிறாங்க இதுதான் தப்பு இங்கே பாருங்க இந்த அவரக்காவை இப்படி தான் கிள்ளி எடுக்கணும் இதில் தான் மறுபடியும் பூக்கள் வந்துக்கிட்டே இருக்கும் இதுதான் மெயின் காம்பு இந்த காம்புலேருந்து தான் பூக்கள் வந்து நம்மளுக்கு காய்கள் வரும் சரிங்களா மேலே வாங்க ஆமாடா ரெடியா இந்த மகிழ் நிறையவே காய் கொத்து கொத்தா காய் கொத்து கொத்தா வண்டி வண்டண்ணி போட்டு நீ ஏறப்போறியா வர வர இரு குழந்தை கேட்டுக்கிட்டே இருக்குது குத்துடலாம் இந்தாமா நீங்கள் எதுவுமே போட்டு வாங்க வாடி வாடி ஓகே கட் பண்ணிட்டேன் அப்படின்னா மறுபடியும் வருது பாருங்க கணுக்கள் இந்த கணுக்கல்ல பூ வரும் இந்த முகில்தான் அவருக்கா ஒரு பொரியல் அளவுக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்குங்க இந்த முகில்தான் கொடிமா கொட்டுமா கொட்டுமா ஓகே இது வந்து காய்ப்பு முடிஞ்சு மறுபடியும் காஞ்சி மறுபடியும் அந்த பக்க கிளைகள் வந்து இதுல இருந்து பாருங்க எவ்வளவு காய் வருதுன்னு பாத்தீங்களா அவரக்காய் பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சாறு செடி இருந்ததுன்னா போதும் கண்டினியூ நம்மளுக்கு காய் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இப்ப என்ன பண்ணலாம் மூக்கு தீவரை இருக்கு சரிங்களா மூக்கு தீவரையை கட் பண்ணிடலாமா இது இப்பதாங்க ரீசெண்டா போட்டங்க இதுலயும் நிறைய காய்கள் கிடைக்குது நம்மளுக்கு இப்ப தரம்மா 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 நிறைய காய் இருக்குதுங்க அது கை வைக்கக்கூடாது கொட்டி வாங்க இப்போ மூக்கு தியாரியை பொறுத்த வரைக்கும் இதுவும் பிஞ்சுதாங்க ஆனால் இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம சாப்பிட்றதை விட இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா சும்மா அப்படியே கரைஞ்சி போய்டும் அவ்வளோ பிஞ்சுது இந்த ஏற்கனவே வந்து நிற நெஞ்சன் பாட்டி அவ்வளோ ஒரு காய் கட் பண்ணி விதைக்கி வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் இது அடுத்த காய் இது இந்தாப்பா பார்த்து மேலே வச்சுட்டு போகிறேன் முள்ளு இருக்கும் இப்போ என்ன பண்ண போறேன் இந்த செடியை ஃபுல்லாகவே கட் பண்ணி விட போகிறேங்க இதுக்கு அப்புறமா வந்து நான் உரம் கொடுத்துக்கறேன் வாங்க இங்கே வாங்க கத்திரிக்காய் இருக்குது பச்சை கத்திரி இங்கே பார்த்தீங்களா சின்ன ஒரு வாட்டர் கேன் தான் இங்கே பாருங்க இதில் இதில் பார்த்தீங்களா காயை எப்படி இருக்கு இதை கட் பண்ணிடலாம்

இந்த மிளகா வந்து கீழ் நோக்கி காய்க்குது ஆனா மஞ்சள் கலர்ல வருதுங்க சன்சைன் மிளகாய் நினைக்கிறேன் சூரிய முகி மிளகாய் அய்யோயோ அதுவும் அது மான் காய்ச்சி நடக்குதுங்க விதையும் நிறைய இருக்குது நிறைய காய்க்குது பூமான்னு வந்துட்டே இருக்குங்க அது ஓகே நெய் மிளகாய் கட் பண்ணலாமா இங்க பாருங்க

ஒரு சிலது வந்து ஷேப் வந்தி நீட்டாக வருது ஒரு சிலது குட்டையாக வருது ஓகே இதெல்லாம் அப்புறம் கட் பண்ணிக்கலாம் இந்தாமா ம் போடுங்க ஜிமிக்கி மிளகாவில் ஒரு பழம் இருக்குங்க ஜிமிக்கி மிளகாய் இங்கே பாருங்க கயிறு கயிறு கட்ட முடியாமல் கட்டி வச்சிக்கிற மேலே எல்லாமே அவ்வளோ காய்கள் இருக்கு நிறைய பழுத்துக்கிட்டு இருக்கு மாதிரி வருது கொடி மாதிரி தான் வரும் பார்க்கறதுக்கு கொடி மாதிரி வராது செடி தான் அந்த மாதிரி கொடி மாதிரி லென்த்தா போகுது சிமிக்கு மிளகா ஒரு காய் கிடைச்சிருக்கு இந்த இது வந்து பிளாக் சில்லி இதுல கொஞ்சம் காய்கள் இருக்கு இதையும் கட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல நிறையவே இருக்குங்க இந்த இடத்துல பாத்தீங்களா இது நல்லா பெருசு பெருசாகவே இருக்கும் காய்கள் இதையும் கட் பண்ணிடலாம் இந்தா மகிழ் இந்தா முகில் இந்தாமா போடு போடு ஆ போ பா போடு அதுல போடு சூக்க ஆ என்ன அது இங்க பாரு போன் பார்த்து சொல்லு சரி என்ன ம் போடுவா பண்ணலாம் பீன்ஸு கட் பண்ணலாமா பீன்ஸ் நிறையவே இருக்குது பீன்ஸு கட் பண்ணிடலாம் வாங்க சின்ன எடுத்துகிட்டு வா சின்ன வாங்க போங்க பாருங்க போன வாட்டியும் இதேத்துல தான் நிறைய கட் பண்ணேன் இந்த வாட்டியும் இதயத்தில் தான் இங்கே பாருங்கள் ம் இந்த மகே இருங்க வரேன் அப்பா கட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கேன் எடுத்துகிட்டு போங்க எத்தமாக போடுங்க ம் சரி ஒடையே ஒடைய ஒடைய ஒடையா பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன் விதை எடுத்தது அந்த விதையிலேருந்து விழுந்த விதைகள் தான் இது இது அப்படியே பெருசாவுது இதை அப்படியே விட்டுட்டேன் நான் இங்க பாத்தீங்களா கஸ்தூரி வெண்டை இது எல்லாமே அப்படியே ஒரு ரெண்டு மூணு காய் பறிச்சு ஷார்ட் பார்த்தேன் ஷார்ட்ஸ்ல நீங்க பாத்துருப்பீங்க கொஞ்சம் கசப்புத்தன்மையா இருக்கு இது எல்லாமே அப்படியே விதைக்கி விட்டுருக்கேன் இது யாரும் என்ன இது எல்லாமே விதைக்கு இந்த பக்கம் வந்து தக்காளி பறிச்சிடலாம் இப்போ ஏழியன் தக்காளி ஆல்ரெடி ஒரு ஷார்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இப்படி ஒரு ஷேப்பான தக்காளி எல்லா பக்கமும் ஏதோ வாய் இருக்க மாதிரியே இருக்குது பாருங்கள் இதுதான் ஏலியன் தக்காளி நானாக வச்சுக்கிற பேர் இது சின்னது பூ பூ எல்லாமே அப்படிதான் வருது பாருங்கள் வாங்க இது பாருங்க இது பிஞ்சி இது பிஞ்சி இப்படி வருதா இங்கே பாருங்க பூ சூரியகாந்தி பூ மாதிரி வருதுங்க இது பூவே உள்ளே நல்லா தெரிஞ்சு பாருங்கள் எப்படி இப்போ ஒரு மாதிரியே இருக்குது பாருங்க அப்படி புள்ளி 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 இல்லையா காய் வர்றதே அப்படி தான் வருது ஓகே இங்கே நார்மல் நாட்டு தக்காளி இருக்கும் கட் பண்ணிக்கலாம் இப்போ தான் பார்த்திங்களா இங்கே பாருங்கள் தக்காளிக்கு நீ பஞ்சம் இருக்காதுங்க எவ்வளோ காய் இருக்குது பாருங்க அது பாருங்கள் எவ்வளோ காய் கொத்து கொத்தா ஃபுல்லாக ஃபுல்லாக காய் தான் எல்லா இடமும் காய் தான் எல்லா காய் தான் இங்கே பாருங்க ஃபுல்லாக காய் தான் அந்த செடிக்கு போலாம் வாங்க செங்காயம் இருக்கும்போதே கொஞ்சம் பரிசிடலாங்க இல்லை அப்படின்னா அணில் வந்து அதனுடைய வேலையை காட்டிடுது இங்கே வாங்க இது ஒரு நாலு செங்காய் இருக்கு ம் ஓகே இந்தா முக்கியம் இந்தா தக்காளி தக்காளி வாங்க இங்கே இங்க இங்கே இங்கே ஒரு தக்காளி இது இருந்தா இது வந்து வேற ஒரு டொமேட்டோ இது இந்தாப்பா போய் போட்டு வாங்க போய் போட்டு வாங்க போங்க ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் அந்த அறுவடிலேயே ஒரு வெல்றி பழம் பார்த்துருப்பீங்க வெடிச்சு இதை அப்படியே கட் பண்ணிடுவோம் கட் பண்ணிட்டு இதை அப்படியே வெளியே வைப்போம் கண்டிப்பாக வெடிக்கும் நான் ஜூஸ் போட்டு சாப்பிட்டுக்கிறேன் போமா எதுப்பா பாத்து எடுத்துனுப்பாது போதே என்ன காய் காமி

ஐயோ ரொம்ப கசப்பாகுதுங்க இந்த வெள்ளை பாகல பயங்கர கசப்பாகுது ஓடி 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 இந்த மகிழ் சிகப்பு காராமணி கட் பண்ணலாமா இப்போ இது குழந்தைக்கு வயிற்று கொடுத்தா என் மாடி தோட்டத்துலேயே முதல் முறையா இவ்வளோ பெரிய காராமணி நான் இப்போ தான் இங்கே ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்திருக்கு இங்கே பாருங்கள் குறைஞ்சபட்சம் ரெண்டு அடி இருக்குங்க இங்க பாருங்க கருதுங்களா எவ்வளோ தூரம் வந்திருக்குண்ணே இது ஒரு அடி வரும் இது ஒரு ஒரு அடி ரெண்டு அடி காய் இந்த மாதிரி உங்கள்கிட்ட வச்சு காட்டுறேன் இங்கே பார்த்தீங்களா ரைட்டு காட்டுமா காராமணி காராமல்லி காட்டுமா கேமராவில காட்டுமா ம் காய் பாம்பு வா ஆ இந்தா இந்த ஒரு பாம்பு இருக்குது பேருந்தா இந்தா இந்தா ம் குன்ன இந்தா இதோ ரெண்டு பாம்பு பாம்பு காட்டு காட்டு வீடியோ காட்டு ஐயோ பாம்பு போதான் சிவப்பு காராமணி அருட முடிஞ்சது இங்க பாருங்க பச்சை காராமணி அது எங்க போய் சுட்டிக்கிட்டு இருக்கு பச்சை இங்க பாருங்க இங்க ஒரு பாவக்காய் இது உள்ள மாதுளம்பழி செடி உள்ள ஒரு பாவக்கா வண்டமா வன்ட்டம்மா வட்ட வட்டப்பா அது அது ஒரு காராமிது என்ன இருக்க அவ்வள இவன் சொல்ல போனா இந்த காராமணியை பச்சையா சாப்பிடலாம் அவ்வளோ இனிப்பா இருக்கும் இந்த ம்னது இது வந்து வெள்ளை தூதுவளைங்க ஏகப்பட்ட காய் வருதுங்க இங்க பாருங்க தெரிஞ்சுங்களா உங்களுக்கு இதில் வந்து பழம் இருக்கு விதையை கட் பண்ணிடலாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெத்தலை வெள்ளி கிழங்கு வந்து போன மே மாசம் போட்டதுங்க அறுவடை நிறைய கொடுத்து கடைசி அறுவடை இது வாங்க எல்லா காயும் வர வரவன்னு இருப்பாங்க இவ்வளவுதான் இதுதான் கடைசி அறுவடை பாருங்க இந்த சைஸ் எல்லாம் கூட வெத்தலை வெள்ளி கிழங்கு இருக்குதுன்னு பாக்குறங்க எல்லாம் முத்தி போச்சு தட்டி எத்தணும் தட்டி எத்தணும் அப்பா பரிசு போடுறது பாருங்க எங்க எங்க காய் இருக்குன்னு ஆ ஆனால் இதுலேருந்து கூட மொழப்பு வருங்க இதுவும் விதை தான் இதுலேருந்து கூட மொழப்பு வரும் நம்ம எடுத்து நடலாம் வா இந்த இந்தாடி தங்க மட்டும் வா இங்க பரிசு தர முடியும் சிவா நான் கொடுத்த மரமிளகாய் காயில் இருக்கு பாத்தீங்களா ஓகே இப்ப மரமிளகாய் முதல்ல அறுவடைங்க இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு காய் எடுத்து நான் இப்ப இது பண்ணிருப்பேன் வாட் பண்ணி தரேன் தட்டிடு முகிலடியா ஓகே இப்ப தண்டு கீரை கட் பண்ணிடலாமா தண்டிகிரி பாருங்க நல்ல ஓரத்துல இருக்கு சாமந்தியை கட் பண்ணிடலாமா அப்படியே செடி ஒரு மாதிரி வாட்டம் கொடுக்குதுங்க ஃபுல்லா குரூம் பண்ணி விட போறேன் ஓகே மேரிகோல்டு கட் பண்ணிடலாம் ஆரஞ்சு இங்கே கீழே கனவு தோட்டத்தில் இங்கே பாருங்க அவருக்கா கொடிப்பட்டை அவருக்கா வெதை இருக்குது கட் பண்ணிடலாம் வைத்திங்களே ஓகே இப்போ பூனைக்காலி கட் பண்ணலாமா கொத்து கொத்தாக இருக்கும் அப்படியே கட் பண்ணிங்கன்னா இருக்கலாம் பாரு கொத்து ஆகுதுங்க ஓகே பூனைக்காலி இவ்வளவு கிடச்சிருக்கு நம்மளுக்கு ஓகே வண்ணமயமான அறுவடை முதல்ல வந்து பூனைக்காலி அடுத்தது வந்து பட்டை அவரை விதை இருக்கு சிகப்பு காரமணி விதை இருக்கு அப்புறமா வந்து பிளாக்ரேப் சில்லி அப்புறமா வெள்ளை பாகல் மரமிளகாய் மூக்குத்தி அவரை தம்பட்டை அவரை சாமிக்கு பூ அப்புறமா இது வந்து வெள்ளை தூதுவில் விதை நிரஞ்சன் பாட்டி ஒரு கத்திரி விதைக்கு பழுத்திருச்சி நல்லா பச்சை கத்திரி அறுவடை கொடுக்க வந்துட்டாங்க அப்புறமா வந்து பால் அவரை நிறையவே இருக்குங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாலவரை அப்புறமா வந்து காராமணி பச்சை சிகப்பு குழந்தைங்களுக்கு வயிற்ஜி கொடுத்தோம் சூப்பராக சாப்பிட நெய் மிளகாய் அப்புறமா வந்து ஹேர் போட்டுவிட்டோம் ஒரு அரை கிலோ அவ்வளோதாங்க அறுவடை முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் கிழங்கு வச்சா தான் இதுக்கப்புறம் மே மாதம் வைப்பேன் அதுக்கப்புறம் அறுவடை வரும் இது வந்து வெள்ளரி பழம் ஒன்று அப்புறமா தண்டுக்கீரை பீன்ஸு கோழி அவரை பட்டையவரை செடி அப்புறமா மிளகாய் புல்லட்டு மிளகாய் நார்மல் பச்சை மிளகாய் இதெல்லாமே ஜிம்மிக்கி மிளகாய் கொஞ்சம் கிடச்சிருக்கு அப்புறம் தக்காளி பழம் கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சு வித்தியாசமான ஒரு தக்காளி இது ஏலியின் தக்காளி பேர் அப்புறமா ஓகே இவ்வளோ தான் பாருங்கள் கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு அறுவடைன்னு சொல்லலாம் தோட்ட விவசாயம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இது போல் மாடித்தோட்ட விவசாயம் செய்யணுமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஹாலில் போடுங்க உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கோம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நிறைய நண்பர்கள் மாடி தோட்ட தொடங்குறதுக்கு இந்த வீடியோ ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்யூ